சத்புருஷாயத்மகை வக்கரதுண்டாய தீமகை தன்னு தந்தி பிரஷோதயா பூவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆஸ்ட்ரோத்ரி சிக்டி நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்க்க இருக்கிறது கார்த்திகை மாதம் முதல் தேதியாக இருக்கிறதுனால இன்றைய நாளில் வந்து நம்ம எவ்வளவோ சங்கடங்கள் இருந்தால் கூட எவ்வளவோ சஞ்சலங்கள் இருந்தால் கூட சாந்தமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ விரும்பணுங்கிற என்ன நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சங்கடங்களை தவிர்த்து சாந்தமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு அரிகர சுத்தன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சபரிமலை வாசனுக்கு மாலை அணிகிற விரதம் இருக்கிற மாதங்களில் கார்த்திகை மாதம் முதல் தேதி வந்து சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது இருக்கிற பனிரெண்டு மாதங்களில் மாலை அணிவிக்கக்கூடிய பாக்கியம் இருந்தால் கூட அதற்குன்னு தனித்தனி மகத்துவம் இருந்தால் கூட கார்த்திகை மாதத்தில் எதனால் வந்து அந்த ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணியக்கூடிய விரதத்தையும் அந்த மாலை அணியக்கூடிய ஒரு மாதத்தையும் கார்த்திகை மாதமாக ஏன் குறிப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது கார்த்திகை மாதத்தில் தான் வந்து சபரிமலை வாசன் பிறந்தார் அப்படிங்கிற அப்படிங்கிறது கார்த்திகை மாதம் சனிக்கிழமைக்கு வந்து சபரிமலை வாசகருக்கு ஒரு தனி வந்து பிறந்த நாளாக இருக்கிறது அப்படிங்கிற சிறப்புகள் இருந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே கார்த்திகை மாதத்தில் நம்ம சாப்பிட்ற மல்ல காய்கறிகளுக்கு வந்து சத்து மிக்க அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது தாத்பரிய மிக்க அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது உங்களுடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து தவறாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது உதாரணமாக வருடம் முழுவதும் விளைகிற இந்த முருங்கைக்கீரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற நாட்களில் மற்ற மாதங்கள் இருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை விட கார்த்திகை மாதத்தில் விளையக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வந்து எடுக்கக்கூடிய அந்த முருங்கைக்கீரையில் வந்து சத்து அதிகமாகவும் அந்த முருங்கைக்கீரையை வந்து பதப்படுத்தும் பொழுது அல்லது வந்து சமையல் செய்யும் பொழுது நெய் ஊற்றாமலேயே நெய் ஊற்றின மாதிரி ஒரு வாசம் வரக்கூடிய ஒரு சிறப்பும் இந்த கார்த்திகை மாதத்தில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு சிறு நிகழ்வாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் முதல் தேதி என்று கன்னிமூல கணபதியாகவும் சந்தன பிரியராகவும் சத்குரு நாதராகவும் பிரியராகவும் அச்சன் கோயில் அரசனாகவும் ஆரியங்காவு ஐயாவாகவும் அதே சமயத்தில் வில்லாளி வீரனாகவும் வீரமணி கண்டனாகவும் அவதாரம் எடுத்து பல்வேறு விஷயங்களில் பரிதவிக்கிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு மிகப்பெரிய அருளாசியை வணங்குகின்ற அற்புதமான தெய்வமாக விளங்கக்கூடிய ஐயன் ஐயப்ப சுவாமிக்கு இந்த கார்த்திகை மாதம் முதல் தேதியில் வந்து விரதம் இருக்கிறது மாலை அணிவிக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கோம் ஆண்கள் மாலை அணியணும் பெண்கள் வந்து மாலை அணிய முடியலையே அப்படிங்கிறதுக்காக மனசில் வந்து வருத்தப்பட வேண்டியதில்லை பொதுவாகவே நம்ம வீட்டில் இருந்தே வந்து விரதம் இருக்கிறது கார்த்திகை மாதம் வந்து அசைவம் சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றது சுத்தமான சாப்பாடு சாப்பிட்றது காய்கறி சம்மந்தப்பட்ட வெஜிடபிள்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது ஒரு பங்கு சாதம் இரண்டு பங்கு காய்கறி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக வந்து முறைப்படுத்துறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வச்சுக்கலாம் இப்படி கார்த்திகை மாதத்தில் மாலை அணிந்து கடும் விரதம் இருந்து காடு மலை கடந்து நடந்து அந்த ஐயப்ப சாமியை தரிசனம் பண்ணும் பொழுது இருமுடி கட்டுக்கட்டி உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய இன்னல்களை விலக்கி வைக்கக்கூடிய அற்புதமான அருளை வழங்குகின்ற அந்த ஐயப்ப சாமி திருமணம் ஆகாமலேயே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இடம் கொடுக்காமலேயே உங்களுடைய திருமணத்திற்கு வழிவகுக்கிற அந்த ஐயப்ப சாமி வழிபாடு அப்படிங்குற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் திருமண வயசு வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறாரு அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக ஏதாவது நீச்சமான திசையோ அல்லது ஆகாத திசையோ அல்லது போதாத காலங்களோ இருந்தது அப்படின்னா அந்த ஆகாத காலங்களை கூட போதாத காலங்களை கூட போதான காலமாக மாற்றி காட்டக்கூடிய வல்லமையை வரப்பிரசாதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வில்லாளி வீரன் வீரமணிகண்டனுடைய ஆசிர்வாதம் இருந்துகிட்டு இருக்குது அதற்கும் மேலாக வந்து பேர் இல்லாத பாக்கிய பேர் கிடைக்கிறது சொந்த

அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது ஏன் இன்னும் சொன்னோம் அப்படின்னா வந்து பிறக்கிற குழந்தைக்கு ஆயுள் கண்டம் இருந்தால் கூட அந்த ஆயுள் கண்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு ஐயப்ப சாமிக்கு மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை கதைகளிலேயோ சாஸ்திரங்களிலோ இல்லை என்னுடைய வாழ்க்கையிலேயே என்ன அனுபவத்தில் உணர்ந்தது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த நேரத்தில் முத்தாய்ப்பாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே சமயத்தில் வந்து நம்ம பிறந்து வளர்ந்து வருகிற இந்த சமூகத்தில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கும் மன்னிப்பு கோரப்படுகிற ஒரு விரதமாக காரணமாக ஐயப்பசாமியுடைய விரதம் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான் அதற்கு மேலாக தன்னுடைய மூதாதையார் அதாவது உங்களுடைய அம்மா அப்பா உங்களுடைய அப்பாவோட அப்பா அம்மா அல்லது கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அல்லது ஏழு ஜென்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏழு தலைமுறையாக எண்ணற்ற பாவங்களை செய்திருந்தால் கூட அந்த பாவங்களுக்கு விமோசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பம்பா நதியில் போடக்கூடிய குளியலுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க உலகத்தில் வந்து சிரிக்க வேண்டிய வயசில் சிரிக்க முடியாமல் அழுது அழுது வந்து அலங்கோலமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாளுக்கும் வந்து இருந்து அழுதா மேடு ஏறி போகும் பொழுது மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கிது மிகப்பெரிய சக்தி கிடைக்கிது மிகப்பெரிய ஒரு தைரியம் கிடைக்கிது மிகப்பெரிய வல்லமை கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்தை நீங்களும் விரதம் இருந்து மாலை அணிந்து இருமுடி கட்டு கட்டி காடு மலை கடந்து போகும் பொழுது உங்களுக்கு அனுபவபூர்வமாகவே தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் உறுதியாகவே நம்பலாம் உலகத்தில் வந்து எவ்வளவோ நதிகள் இருக்குது எவ்வளவோ புண்ணியங்கள் இருந்துகிட்டு இருக்குது எவ்வளவோ கர்மாக்கள் இருந்துகிட்டு இருக்குது அத்தனைக்கு மேலாக பரவசமாக பண வரவு கொடுக்கக்கூடிய உங்களுடைய பாவங்களை தீர்க்கக்கூடிய அமைப்பு இந்த பம்பா நதி என்று சொல்லக்கூடிய பம்பா நதிக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இந்த மாதிரி எண்ணற்ற சிறப்புகள் மிகப்பெரிய ஏற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்களை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய நல் மாற்றங்கள் இந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த சபரிமலை வாசனுடைய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் முதலாக போகிறவங்க கன்னிச்சாமி என்ற பெயரோடு போகிறதுனால இந்த கன்னிச்சாமியாக உள்ளவங்க வந்து கண்டிப்பாக எரிமேலியில் இருந்து நாற்பத்தி மைல் நடந்து போகக்கூடிய அந்த நடபாத வச்சிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்புகள் இருக்கிறதுனால பம்பா நதி வரை போயிட்டு பம்பா நதியில் இருந்து ஏழு கிலோமீட்டர் மட்டும் நடந்து போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் முதல் முதலாக போகிறவங்க எந்த வயசாக இருந்தாலும் நீங்கள் மூன்று வயசாக இருந்தாலும் சரி முப்பது வயசாக இருந்தாலும் சரி ஐம்பது வயசாக இருந்தாலும் சரி எண்பது வயதாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்ணிச்சாமி என்ற ஒரு மிகப்பெரிய பக்குவத்துக்கு வந்துடுறீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது அந்த கண்ணிச்சாமியாக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து கண்டிப்பாக எரிமேலையில் ஆட்டம் போட்டு பாட்டு பாடி கோஷம் வந்து சத்தமாக போட்டு கால்நடையாக காடுமலை கடந்து நடந்து அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வந்து வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத முடியாத அழிக்க மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம செய்த பாவம் மட்டுமல்ல பெரியவங்க செய்த பாவம் கூட தீர்க்கப்படுது பெரியவங்க செய்த பாவங்களில் இருந்து நீங்கள் தப்பிக்க வைக்கப்படுகிறீர்கள் அதே மாதிரி செய்த பாவங்களில் இருந்து மிகப்பெரிய மோட்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எல்லா

ம் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாளம் அரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா